இத்தகைய ஒரு நிலையோ இவர்களுக்கு முன்னே சென்று போன ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தினரில் பாவம் செய்ததனால் இவர்களுக்கு எதிராக அல்லாஹுவின் வாக்கு மெய்யாக உறுதியாய் விடுகிறதோ அது போன்றதுதான். நிச்சயமாக இவர்கள் நஷ்டவாளிகளாய்விட்டனர். அன்றியும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்த செய்கைகளுக்கு தகுந்த பதவிகள் மறுமையில் உண்டு. ஆகவே அவர்கள் தங்கள் செயலுக்குரிய கூலியை பூரணமாக பெறுவதற்காக ஆகவே அவர்கள் இதில் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அன்றியும் நரக நெருப்பின் முன் நிராகரிப்பவர்கள் கொண்டு வரப்படும் நாளில் உங்கள் உலக வாழ்க்கையின் போது உங்களுக்கு கிடைத்திருந்த மனமான பொருட்களையெல்லாம் வீண் செலவு செய்து உலக இன்பம் தேடினீர்கள். ஆகவே நீங்கள் பூமியில் அநியாயமாக பெருமையடித்துக் கொண்டும் வரம்பு மீறி வாழ்ந்து கொண்டும் இருந்த காரணத்தால் இழிவு தரும் வேதனையை இன்று நீங்கள் கூலியாக கொடுக்கப்படுகிறீர்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். மேலும் ஆது சமூகத்தாரின் சகோதரர் ஹூத் திடமாகவே அவருக்கு முன்னரும் அவருக்கு பின்னரும் எச்சரிக்கை செய்பவர்கள் இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் தம் சமூகத்தாரை மணல் குண்டுகளிலிருந்து அல்லாகவே அன்றி வேறு எதனையும் நீங்கள் வணங்காதீர்கள், நிச்சயமாக ஒரு கடுமையான நாளின் வேதனை உங்களுக்கு வரும் என்று நான் பயப்படுகிறேன் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை நபியே நீர் நினைவு கூறுவீராக. அதற்கு அவர்கள், எங்களுடைய தெய்வங்களை விட்டும் எங்களை திருத்திவிட நீர் எங்களிடம் வந்தீரா? நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் எதை கொண்டு எங்களை பயமுறுத்துகிறீரோ அவ்வேதனையானதை கொண்டு வாரும் என்று கூறினார்கள். அதற்கு அவர், அது எப்பொழுது வரும் என்ற ஞானம் நிச்சயமாக அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது. மேலும் நான் எதை கொண்டு உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறேனோ அதையே நான் உங்களுக்கு சேர்ப்பித்து எடுத்துரைக்கின்றேன். எனினும் நான் உங்களை அறிவில்லாத சமூகத்தாராகவே காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்களோ அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதனை அவர்கள் இருந்த பள்ளத்தாக்குகளை நோக்கி மேகமாக வருவதை கண்டதும் இது நமக்கு மழையை பொழியும் மேகமாகும் என கூறினார்கள். அப்படி அல்ல, இது நீங்கள் எதற்காக அவசரப்பட்டீர்களோ அதுதான். இது கொடும் காற்று, இதில் நோவினை செய்யும் வேதனை இருக்கிறது. அது தன் இறைவனின் கட்டளையினால் எல்லா பொருட்களையும் அழித்துவிடும் என்று கூறப்பட்டது. பொழுது விடிந்தபோது அழிக்கப்பட்ட அவர்களுடைய வீடுகளைத் தவிர வேறு எதுவும் காணப்படவில்லை. இவ்வாறே குற்றம் செய்யும் சமூகத்துக்கு நாம் கூலி கொடுக்கிறோம். உங்களுக்கு மக்கா வாசிகளுக்கு இங்கு எதில் வசதிகள் செய்து கொடுக்காதிருந்தோமோ அவ்வசதிகளையெல்லாம் நாம் அவர்களுக்கு திடமாக செய்து கொடுத்திருந்தோம். மேலும் அவர்களுக்கும் செவி புலனையும் பார்வைகளையும் இருதயங்களையும் நாம் கொடுத்திருந்தோம். ஆயினும் அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய செவி புலனும் பார்வைகளும் இருதயங்களும் அவர்களுக்கு யாதோ ஒரு பயனும் அளிக்கவில்லை. எவ்வேதனை பற்றி அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது. அன்றியும் உங்களை சுற்றி இருந்த ஊரார்களையும் திடமாக நாம் அழித்திருக்கிறோம். அவர்கள் நேர்வழிக்கு மீளும் பொருட்டு நாம் அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை திருப்பி திருப்பி காண்பித்தோம். அல்லாஹ்விடம் தங்களை நெருங்க வைக்கும் தெய்வங்கள் என்று அல்லாஹ் அல்லாதவற்றை இவர்கள் எடுத்துக் கொண்டார்களே, அவை ஏன் இவர்களுக்கு உதவி புரியவில்லை? ஆனால் அவை இவர்களை விட்டும் மறைந்து விட்டன. அவையே இவர்கள் பொய்யாக கூறியவையும் இட்டு கட்டியவையும் ஆகும். மேலும் நபியே, நாம் உம்மிடம் இந்த குர்ஆனை செவியுறும் பொருட்டு ஜின்களில் சிலரை திருப்பியதும் அவர்கள் அங்கு வந்தபோது மௌனமாக இருங்கள் என்று மற்றவர்களுக்கு சொன்னார்கள். ஓதுதல் முடிந்ததும் தம் இனத்தாரிடம் சென்று அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தனர். ஜின்கள் கூறினார்கள், எங்களுடைய சமூகத்தார்களே, நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை செவிமடுத்தோம். அது மூசாவுக்கு பின்னர் இறக்கப்பட்டிருக்கின்றது. அது தனக்கு முன்னுள்ள வேதங்களை உண்மைப்படுத்துகிறது. அது உண்மையின் பக்கமும் நேரான மார்க்கத்தின்பாலும் யாவருக்கும் வழிகாட்டுகின்றது. எங்கள் சமூகத்தாரே, உங்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பவருக்கு பதிலளித்து அவர் கூறுவதை ஏற்று அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவன் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களுக்கு மன்னிப்பளிப்பான், நோவினை தரும் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பான். ஆனால் எவர் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பவருக்கு பதிலளிக்கவில்லையோ அவர் பூமியில் அல்லாஹுவை இயலாமலாக்க முடியாது.
அவனை அன்றி அவரை பாதுகாப்போர் எவரும் இல்லை. அத்தகையவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருக்கிறார்கள். வானங்களையும் பூமியையும் படைத்து அவற்றின் படைப்பால் எவ்வித சோர்வும் இன்றி இருக்கின்றானே அல்லாஹ், அவன் நிச்சயமாக மரித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றலுடையவன். ஆம், நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன். மேலும் நிராகரித்தவர்கள் நரக நெருப்பின் முன் கொண்டு வரப்படும் நாளில் அவர்களிடம் இது உண்மையல்லவா என்று கேட்கப்படும். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவன் மீது சத்தியமாக உண்மைதான் என்று கூறுவார்கள். அதற்கு அவன் கூறுவான், நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததற்காக இவ்வேதனையை அனுபவியுங்கள் என்று. நபியே, நம் தூதர்களில் திடசித்தமுடையவர்கள் பொறுமையாக இருந்தது போல் நீரும் பொறுமையுடன் இருப்பீராக. இவர்களுக்காக வேதனையை வரவழைக்க அவசரப்படாதீர். இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை இவர்கள் பார்க்கும் நாளில் அவர்கள் இப்பூமியில் ஒரு நாளில் ஒரு நாழிகைக்கு மேல் இருக்கவில்லை என்று எண்ணுவார்கள். இது தெளிவாக அறிவிக்க வேண்டியதே. எனவே வரம்பு மீறியவர்கள் தவிர வேறு எவரும் அழிக்கப்படுவார்களா?